வருகை அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக மாநில மகளிர் அணி செயலாளரும் எனது அன்பு சகோதரியுமான மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகள் அத்தனையில் மாவட்ட ஒன்றிய மாநில தலைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி விமரிசையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய அன்பு தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்ற அரங்கத்தில் காலடி எடுத்து வைப்பார் என்கிற அந்த மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. உண்மையிலேயே ஒளிமயமான ஒரு எதிர்காலம் நம்முடைய மனதிலும் கண்ணிலும் விரிகிறது. அந்த அளவுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய உணர்வூட்டக்கூடிய உத்வேகம் ஊட்டக்கூடிய நிகழ்ச்சியாக நாம் வேட்புமனு தாக்கல் நடத்தி முடித்து இந்த செயல் வீரர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த தொகுதி 100% வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி. 100% இருக்கக்கூடிய தொகுதிக்கு அன்பு சகோதரி கனிமொழி ஏன் வர வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது. இந்த 100% 200% வெற்றியாக மாற்றுவதற்காகத்தான், வெற்றி கனியை பிடிப்பதற்காக எட்டி பிடிப்பதற்காக நம்முடைய கனி வந்திருக்கிறார் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மற்ற வேட்பாளர்களை பற்றியெல்லாம் எனக்கு முன்னாள் சொன்னார்கள், எப்படி அதிகார பலத்தை ஆட்பலத்தை வடபல அர்ப்பணை செய்வதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை 2 பலத்தை நம்பி இந்த தொகுதியிலே நாம் இருக்கிறோம். 1 அரசியல் பலம், இன்னொன்று அணி சேர்க்கையினுடைய பலம். அணி சேர்க்கையினுடைய பலம் என்ன? கடந்த தேர்தலில் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் 2வது முறையாக நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை விட 500 குறைவான ஓட்டுகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். நம்முடைய வேட்பாளர் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அரவை நண்பர் சுப்பிரமணிய அவர்களும் இந்த கூட்டத்திற்கு வரவேற்றிருக்கிறார். மக்கள் நல கூட்டணி மதிமுக தனியாக நின்று 25,000 வாக்குகள். எனவே இந்த வாக்குகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகளுடைய வாக்குகளை சேர்த்தால் அரித்மெட்டிக்ஸ் கணிதம் அணி சேர்க்கை என்பது 200% நமக்கு சாதகமாக தெளிவாக முன்னுக்கு வருகிறது. அரசியல் பலம் என்ன? தமிழக மக்களுடைய மனதில் இன்றைக்கு மோடி எதிர்ப்பும் எடப்பாடி எதிர்ப்பும் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனை. படித்தவர்கள் படிக்காதவர்கள் நகர்ப்புறம் கிராமப்புறம் வேலையின்மை பொருளாதாரம் பொது விநியோக முறை விவசாயம் தொழில் என்று எல்லாமே வாழாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். உண்மையிலேயே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ரகசியமாக வாய்ப்பு கொடுத்தால் மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் பிஜேபி அழிஞ்சு போகணும்னு இவங்க வேண்டுவாங்க, அதிமுக ஒழிஞ்சு போகணும்னு அவங்க வேண்டுவாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பவாத கூட்டணி ஊழல் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி. இந்த கூட்டணியை மக்கள் எப்படி வரவேற்பார்கள்? இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த தொகுதி கிடைத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு வேண்டுகோளாக நான் உண்மையில் விரும்புகிறேன். எங்களை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளுடைய கூட்டணி பலத்தோடு இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும். அரசியலும் அணி சேர்க்கையும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. தமிழகத்தை பீடித்திருக்கக்கூடிய கொரோனா தொற்றாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. அதை முறியடிப்பதற்கான ஒரு நல்ல வழியாக இதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், தமிழகம் தலைநகர வேண்டும். அப்படிப்பட்ட முழக்கத்தோடு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தொகுதியிலே அன்பு தோழர் கே. சீனிவாசன் அவர்களுக்கு சுத்தியல் அறிவாள்.
வாக்குகளை சேகரித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.